வெல்கம் டு தமிழ் சினிமா முன்னூற்று அறுபத்தைந்து குட் நைட் இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் இயக்கத்தில் மணிகண்டன் மீதா ரகுநாத் ரமேஷ் திலக் பாலாஜி சக்திவேல் என பலர் நடித்திருக்கும் நகைச்சுவை குடும்பத் திரைப்படம் இப்படத்தினை தயாரிப்பாளர் மகேஷ் ராஜ் மற்றும் யுவராஜ் கணேசன் இணைந்து தயாரிக்க இசையமைப்பாளர் சீன் ரோல்டன் இசையமைத்துள்ளார் நகைச்சுவை மற்றும் சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு யதார்த்தமான படமாக உருவாகியுள்ள குட் நைட் திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர் ஜெயந்த் சேது மாதவன் ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பாளர் பரத் விக்ரமன் எடிட்டிங் செய்துள்ளார் குட் நைட் திரைப்படம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மே பன்னிரண்டு இல் திரையரங்கில் வெளியாகியுள்ளது இப்படத்திற்கு தமிழக திரைப்பட தணிக்கை குழு யூ சான்றிதழ் அளித்துள்ளது குட் நைட் திரைப்படத்தின் கதையானது ஐடியில் பணியாற்றும் மோகனுக்கு குரட்டை தீராத பிரச்சினையாக இருக்கிறது இதனால் காதலும் கைவிட்டு போகிறது மோகனின் அக்கா கணவர் ரமேஷ் வீடுகளில் குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை பொருத்தும் வேலை பார்க்கிறார் அப்படி அவர் செல்லும் வீட்டின் மாடியில் பெற்றோரை இழந்த அனு தனியாக வசிக்கிறார் ரமேஷுடன் அந்த வீட்டுக்குச் செல்லும் மோகனும் அனுவும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் மோகனின் குரட்டையால் தூக்கம் இழக்கும் அணுவுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் வருகின்றன குற்ற உணர்வால் தனது குரட்டை சழியாக்கும் வரை தனி அறையில் தூம்புகிறார் மோகன் இதையடுத்து நடக்கும் விஷயங்கள் இருவருறவிலும் விரிசலை ஏற்படுத்துகின்றன இறுதியில் குரட்டை பிரச்சினை தீர்ந்ததா இருவரும் திருமண வாழ்வை நிம்மதியாக தொடர்ந்தார்களா என்பது மீதி கதை குரட்டையை மையமாக வைத்து அழகான உணர்வுபூர்வமான ஃபீல் கோட் படம் கொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் விநாய சந்திரசேகரன் குரட்டைதான் மையம் என்றாலும் அதைச் சுற்றி நாயகனின் குடும்பம் நாயகிக்கென தனித்துவ பின்னணி அழகான காதல் காட்சிகள் திருமண வாழ்வில் ஏற்படும் இயல்பான பிரச்சினைகள் என திரைக்கதையை ரசிக்கும்படியாக நகர்த்தி சென்றிருக்கிறார் நாயகனின் அம்மா அக்கா அக்கா கணவர் நாயகியை அரவணைக்கும் தாத்தா பாட்டியாக இருக்கும் வீட்டுரிமையாளர்கள் என அனைத்து கதாபாத்திரங்களும் அழகாகவும் முழுமையுடனும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன நாயகனுக்கும் அவர் அக்கா கணவருக்குமான நட்பும் கிண்டலும் கலந்த உறவு ரசிக்க வைக்கிறது இரண்டாம் பாதியில் ஒரு கட்டத்துக்கு மேல் கதையை தேவைக்கதிகமாக நீட்டிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது நாயகனுக்கு தனது குரட்டை பிரச்சினை குறித்த கவலை நாயகி மீதான கோபமாக மாறுவதும் அது இருவரையும் பிரிவுவரை இழுத்துச் செல்வதும் வலுவான காரணத்துடன் சித்திரிக்கப்படவில்லை நாயகனுக்கு அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சினைகளும் திரைக்கதையை இரண்டரை மணி நேரம் நீட்டிப்பதற்கான உத்தியாகவே பார்க்க வேண்டியுள்ளது மணிகண்டன் கதாபாத்திரத்தை முழுமையாக உள்வாங்கி யதார்த்தமான நடிப்பை தந்திருக்கிறார் தனது பிரச்சினையால் மனைவி உடல்நலம் பாதிக்கப்படுவதை உணர்ந்து அழும் காட்சிகளில் மனதை தொடுகிறார் அன்புக்கும் அரவணைப்புக்கும் இயங்கும் அதே நேரத்தில் சுயமரியாதையை விட்டுக்கொடுக்காத நாயகியாக மீதா ரகுநாத் சிறப்பான நடிப்பை தந்திருக்கிறார் ரேச்சல் ரெபெக்கா ரமேஷ் திலக் நாயகியின் வீட்டு உரிமையாளராக நடித்திருக்கும் பாலாஜி சக்திவேல் அவர் மனைவியாக நடித்திருப்பவர் என அனைவரும் சிறந்த நடிப்பை தந்திருக்கிறார்கள் ஷான்ரோல்டன் இசையில் பாடல்கள் ரசிக்கும்படி உள்ளன இன்னணி இசையும் காட்சிகளுக்கான உணர்வை கச்சிதமாக கடத்துகிறது ஒளிப்பதிவு எடிட்டிங் உள்ளிட்ட தொழில்நுட்ப அம்சங்களும் கதையின் ஃபீல்குட் தன்மைக்கு துணை புரிந்திருக்கின்றன திரைக்கதை சார்ந்த சில குறைகள் இருந்தாலும் அதை கடந்து படத்தில் புன்னகை பூக்கவும் கைதட்டி சிரிக்கவும் உணர்வுபூர்வமாக ஒன்றவும் வைக்கும் தருணங்கள் ஏராளமாக உள்ளன வாழ்வில் எதிர்கொள்ளும் சில பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுதானாக வேண்டும் என்பதில்லை அவற்றுடன் வாழப் பழகுவதும் அந்தப் பிரச்சினையிலிருந்து விடுபடுவதற்கான வழியாக இருக்க முடியும் எனும் செய்தி பிரச்சார நெடியில்லாமல் அழகாகச் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காகவே குட் நைட்டை மனதார வரவேற்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடை தமிழ் சினிமா முன்னூற்று அறுபத்தைந்து